10th standard max, first chapter, relations and function, exercise 1.3 la, second question paakala. Let x equal to 3, 4, 6, 8, determine whether the relation r equal to x, f of x such that small x belongs to capital X, f of x equal to x square plus 1 is a function from capital X to capital N. Abdina kuduthirukanga. X oda value kuduthirukanga 3, 4, 6, 8 na. Adukapra relation kuduthirukanga small x, f of x such that x belongs to capital X. Adhaavadhu small x oda value ellam capital X la irukku. Sariya? F of x equal to x square plus 1. அதுக்கப்புறம் f of x நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா small x ஓட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு f of x கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் x டு n அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நாம் கேபிட்டல் x எழுதிக்கலாம். கேபிட்டல் x ஈக்குவல் டு 3, 4, 6, 8. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களா, ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவும் என்ன தான், 3, 4, 6, 8 தான். சரியா? இப்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒன்றா இதில் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கணும். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் 3 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ என்ன வரும், 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4 போகணும். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் 1, 16 பிளஸ் 1 என்ன வரும், 17. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 6, அப்போது என்ன வரும், எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ என்ன வரும், 36. 6 ஸ்கொயர்னால் 36 பிளஸ் 1, அப்போ 37 வரும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்ன போடணும், 8 போடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8, எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னு வரும், 8 ஸ்கொயர் பிளஸ் 1, 8 8 ஆ 64, 64 பிளஸ் 1 என்ன வரும், 65. இப்போ ரிலேஷன் எப்படி எழுதுவீங்க, ரிலேஷன் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ 3, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வந்தது, 10. அப்போ 3, 10. நெக்ஸ்ட் என்ன வரும், 4, 17. நெக்ஸ்ட்டு 6, 37, 8, 65. இதுதான் ரிலேஷனோட ஆன்சர், ஆரோட ஆன்சர் கிடச்சிடுச்சு. இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 3, 4, 6, 8 இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, 10, 17, 37, 65 இதெல்லாம் நேச்சுரல் நம்பராக வருது பாருங்கள். எல்லாமே இது நேச்சுரல் நம்பர் அதானே கேட்டிருக்காங்க, ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னான்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸுக்கு இருக்கிற எல்லா நம்பருக்குமே 3, 4, 6, 8 இந்த எல்லா நம்பருக்குமே இமேஜ் இருக்குது. 10, 17, 37, 65 அந்த நேச்சுரல் நம்பரில் வர்ற இமேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் போட்டால் உங்களுக்கு புரியும். இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1, 2, 3 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே வந்த நம்பரை மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ 1, 2, 3 எக்ஸட்ரா, அதுக்கப்புறம் 10, 17 இங்கே ஆன்சர் வந்தது இல்லையா, அதை மட்டும் எழுதியிருக்கேன். இப்போது ஏரோ டயக்ராம் எல்லாத்துக்குமே வருது. எக்ஸோட எல்லா நம்பருக்குமே இதில் இமேஜ் இருக்கிறதால ஆன்சரில் என்னென்னு எழுதணும் அப்படின்னா த ரிலேஷன் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என் அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?